வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 15/10/2022 சுபகிருதி வருடம் புரட்டாசி மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமை நல்ல நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை, ராகுகாலம் 9 மணி முதல் 10:30 வரை, குளிகை 6 மணி முதல் 7:30 வரை, யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரை, சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர், சூரிய உதயம் 6:02, கரணம் 12 மணி முதல் 1:30 வரை, திதி இன்று அதிகாலை 5:38 வரை, பஞ்சமி பின்பு ஷஷ்டி, நட்சத்திரம் மிருகசிருஷம், யோகம் சித்த யோகம், சந்திராஷ்டமம் அனுஷம். மேஷராசி நேயர்களே, பணியில் உள்ளவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த தடைகள் உலகும், எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். மாணவர்கள் படிப்பில் ஆர்வமான நிலை உருவாகும். பேச்சு திறமையால் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடித்து சந்தோஷம் அடைவீர்கள். வீட்டில் உள்ளவர்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அஸ்வினி தடைகள் உள்ளாகும். பரணி நட்புகள் ஏற்படும். கிருத்திகை மகிழ்ச்சியான நாள். ரிஷபராசி நேயர்களே, பொருள் வரவுகளுக்கு ஏற்ப செலவுகள் உண்டாகும். மனதில் குழப்பங்கள் நீங்கும். உத்தியோகத்தில் கடமைகள் உண்டாகும். மற்றவர்களின் மூலம் கௌரவப்படுத்தப்படுவீர்கள். எதிலும் யோசித்து செயல்படவும். ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை ஆசைகள் நிறைவேறும். ரோஹிணி யோசித்து செயல்படவும். மிருகசிருஷம் ஆர்வம் உண்டாகும். மிதுன ராசி நேயர்களே, வியாபாரத்தில் புதுவிதமான அனுபவங்களின் மூலம் முன்னேற்றமான நிலை உருவாகும். பிரிந்து சென்றவர்கள் விரும்பி வந்து சேர்வார்கள். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். எதிர்பாராத அலைச்சல்களின் மூலம் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். பண பரிவர்த்தனைகளில் ஈடுபடும் போது யோசித்து செயல்படவும். செலவுகள் இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். மிருகசிருஷம் வளமான நாள். திருவாதிரை ஆர்வம் ஏற்படும். புனர்பூசம் சிந்தித்து செயல்படவும். கடகராசி நேயர்களை, எடுக்கும் முயற்சிகளில் வருமானம் அதிகமாகும். சுற்று வட்டாரத்தின் மூலம் கௌரவப்படுத்தப்படுவீர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். வேலை செய்யும் இடங்களில் மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும். விவசாயம் தொடர்பான துறைகளில் மேன்மையான நிலை ஏற்படும். நிம்மதியான நாள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். புனர்பூசம் கௌரவப்படுத்தப்படுவீர்கள். பூசம் ஆர்வம் அதிகமாகும். ஆயில்யம் மேன்மைகள் ஏற்படும். சிம்மராசி நேயர்களே, எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். தேகநலன் தொடர்பான விஷயங்களில் லாபங்கள் கிடைக்கும். வேலை செய்யும் இடங்களில் ஆதரவான நிலை உருவாகும். உடன் பிறந்தவர்களின் மூலம் ஒத்துழைப்பான நிலை கிடைக்கும். சாதகமான சந்தர்ப்பங்கள் அமையும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். மகம் வளமான நாள். பூரம் ஆதரவுகள் கிடைக்கும். உத்திரம் யோசித்து செயல்படவும். கன்னிராசி நேயர்களே, எடுக்கும் முயற்சிகளில் லாபமான நிலை ஏற்படும். தடைப்பட்டிருந்த வேலைகளை செய்து முடிப்பீர்கள். எதிர்பாராத உதவிகளின் மூலம் மாற்றங்கள் கிடைக்கும். வீட்டில் உள்ளவர்களிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி மகிழ்ச்சியான நிலை உருவாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திர மகிழ்ச்சிகள் கூடும். ஹஸ்தம் நிம்மதி ஏற்படும். சித்திரை வளர்ச்சிகள் உண்டாகும். துலாம் ராசி நேயர்களை, எடுக்கும் முயற்சிகளில் முன்னேற்றங்கள் ஏற்படும். இருப்பினும் சில தடைகளும் வந்து நீங்கும். நட்பு வட்டாரத்திடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். வாழ்க்கை பற்றிய நெருக்கம் அதிகமாகும். சுற்றி உள்ளவர்களினால் மாற்றங்கள் உண்டாகும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அலைச்சல்களுக்கு பின் நிறைவேறும். யோசித்து செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை தடைகள் ஏற்படும். சுவாதி மாற்றங்கள் உருவாகும். விசாகம் அலைச்சல்கள் கூடும். விருச்சிகராசி நேயர்களே, வீட்டில் உள்ளவர்களிடம் மனம்விட்டு பேசுவதன் மூலம் நிம்மதியான நிலை உருவாகும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும்.
பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். எடுக்கும் முயற்சிகளில் யோசித்து செயல்படவும். உத்தியோகம் தொடர்பான விஷயங்களில் எதிர்பாராத மாற்றங்கள் கிடைக்கும். அலைச்சல்களின் மூலம் சாதகமான நிலை உருவாகும். உதவிகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நேரம் பச்சை நேரம். உற்சாகம் நிம்மதியான நாள். அனுஷம் யோசித்து செயல்படவும். கேட்டை வளர்ச்சிகள் உருவாகும். தனுசு ராசி நேயர்களே, பணியில் உள்ளவர்களுக்கு கடமைகள் அதிகமாகும். வழக்கு விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உதவிகள் கிடைக்கும். அலைச்சல்களின் மூலம் சாதகமான சந்தர்ப்பங்கள் உருவாகும். பணியில் உள்ளவர்களுக்கு கௌரவங்கள் மேலோங்கும். ஆதரவுகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மூலம் கடமைகள் கூடும். போராட உதவிகள் உண்டாகும். உத்திராடம் கௌரவப்படுத்தப்படுவீர்கள். மகர ராசி நேயர்களே, லட்சியத்தை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். மேன்மையான நிலை ஏற்படும். வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை நிறைவேற்றி சந்தோஷம் அடைவீர்கள். அலைச்சல்களின் மூலம் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். தொழில் தொடர்பான சிந்தனைகள் கைகூடும். பணியில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். வெற்றிகள் உருவாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். உத்திராடம் மென்மையான நாள். திருகோணம் அனுபவங்கள் கிடைக்கும். அவிட்டம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். கும்பராசி நேயர்களே, மாணவர்கள் படிப்பில் அனுகூலமான நிலை உருவாகும். எதையும் யோசித்து சமாளிப்பீர்கள். தன்னம்பிக்கை அதிகமாகும். புதுவிதமான முயற்சிகளில் மாற்றங்கள் ஏற்படும். லாபமான நிலை உருவாகும். வியாபாரத்தில் உடன் இருப்பவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். அவிட்டம் அனுகூலங்கள் உருவாகும். சதயம் தன்னம்பிக்கை மேலோங்கும். புரட்டாதி திறமைகள் கூடும். மீனராசி நேயர்களே, எடுத்த காரியத்தை நினைத்த விதத்தில் நிறைவேற்றி சந்தோஷம் அடைவீர்கள். வருங்காலம் தொடர்பான சிந்தனைகள் கைகூடும். எடுக்கும் முயற்சிகளில் வேகமாக செயல்படுவீர்கள். பொருள் வரவுகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் மாற்றங்கள் உருவாகும். சுற்றி உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். பூரட்டாதி வெற்றிகள் உருவாகும். உத்திரட்டாதி பொருள் வரவுகள் கூடும். ரேவதி ஆதரவுகள் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.